வணக்கம் நண்பர்களே, இது உண்மையும் ஆராய்க. உலகையாலும் அரச குடும்பத்தை பற்றி நிறைய விடயங்கள் நம்ம இந்த சேனலில் பார்த்துக்கிட்டே வரோம். இவங்கள தான் ஆங்கிலத்தில் இலுமினாட்டி அப்படின்னு அழைக்கிறாங்க. இவங்க புவியில் உள்ள பல துறைகளை தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றது வழியாக இந்த உலகத்தையே தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இவங்களை பற்றிய விழிப்புணர்வு செய்திகளை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சுனாமி உருவானது இதே அரச குடும்பத்தாலா அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். சுனாமியை செயற்கையாக உருவாக்க முடியுமா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, இலுமினாட்டிகள் இந்த அரச குடும்பம் எப்போதுமே தாங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு தானே செய்வாங்க, அதே மாதிரி இதையும் சொல்லிட்டு தான் செஞ்சுருக்காங்களா அப்படின்னு பார்த்தா, ஆமாம் சொல்லிட்டு தான் செஞ்சுருக்காங்க. 2003 வெளிவந்த ஒரு படத்துலேயே இதை பற்றி சொல்லிட்டாங்க. அந்த படத்தின் பெயர் அன்பே சிவம். இந்த அன்பே சிவம் படத்துடைய போஸ்டரை பார்த்தீங்கன்னா அதில் 6 முக நட்சத்திரம் இருக்கும். அதோடு இந்த படத்தில் கமலுக்கு ஒத்த கண்ணு தான் இருக்கும். கமல் வந்து 2003 தனது படத்தில் சுனாமியை பற்றி சொல்கிறாரு. 2004 சுனாமி வருது, அது வந்து தமிழக கடற்கரையை தாக்குது. சுனாமியை ஃபர்ஸ்டே சொல்லிட்டீங்க, எப்போலோ எப்போலோ வைரஸ் வந்து தசாவதாரம்னே சொல்லிட்டீங்க, அது எப்படி சார் ஃபர்ஸ்டே உங்களுக்கு தெரிஞ்சு? ஒன்றுமே இல்லை சார், நான் தான் இன்னொரு கேள்வி பதிலில் கூட கேட்டிருந்தாங்க. சரித்திரத்தை ஒத்து கவனிச்சோன்னா அதையே திருப்பி திருப்பி பண்ணிட்டுருக்கோங்கிறது தெரியும். பூகோளத்தையும் படிக்கலாம், பூகோளமும் சரித்திரமும் சேர்த்து படித்தோன்னா அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியும். இப்போ கிங் சாலமன் மைன்னு ஒரு கதை உண்டு, அதில் அவருக்கு வந்து எப்போ சூரிய கிரகணம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை கேலண்டர் திறந்து பார்ப்பார், அந்த டைரியில் இருக்கும் இன்றைக்கின்னு, டக்குன்னு அதை பயன்படுத்திக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய ட்ரைபல்ஸ்கிட்ட என்னால் இப்போ இந்த சூரியனே மறைக்க முடியும்னு ஏமாற்றி அது கிட்டத்தட்ட ராஜாவே மனம் மாற்றிடுவார் அவர். இதே போலவே எத்தனையோ கமல் படத்தில் வருங்காலம் சொல்லப்பட்டிருக்கு, நிறைய நுண்ணரசியல் இருக்குது. அதே மாதிரி தமிழ் படங்கள்லையும் எல்லாத்துலேயும் நுண்ணரசியல் செயல்பட்டுகிட்டே இருக்குது. நம்மளுடைய மனதை மாற்றுவதற்காகவும், நம்மளை வந்து பழக்கப்படுத்துவதற்காகவும், புதிய விடயங்களை நமக்குள் புகுத்துவதற்காகவும் இந்த திரைப்படங்கள் பயன்படுத்தப்பட்டுட்டு வருது. அடுத்ததாக இந்த செயற்கையான சுனாமியை உருவாக்க முடியுமான்னா உருவாக்க முடியும். ஹார்ப்புங்கிற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இதை உருவாக்க முடியும். ஹார்ப் அப்படின்னா ஹை ஃப்ரீக்குவன்சி ஆக்டிவ் அரோரல் ரிசர்ச் ப்ரோக்ராம். இதன் வழியாக வானிலையை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. வானிலையை வந்து இரு வகையான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கட்டுப்படுத்த முடியும். ஒன்று வந்து இப்போ இருக்கிற நவீன தொழில்நுட்பம், இன்னொன்று ஆக்கல்ட் தொழில்நுட்பம். ஆக்கல்ட்னா என்னன்னு தெரியாதவங்க நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. இனி ஹார்ப்பை பற்றி பார்க்கலாம். ஹார்ப் வந்து 1993 அமெரிக்காவில் அலாஸ்காவில் தொடங்கப்பட்டிருக்கு. இது வந்து யூஎஸ் ஏர்ஃபோர்ஸ், யூஎஸ் நேவி, யூனிவர்சிட்டி ஆஃப் அலாஸ்கா, டிஃபென்ஸ் அட்வான்ஸ் ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஏஜென்சி இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க சொல்கிற கதை என்னென்னா, அயனியாக்கத்தை பற்றிய ஆராய்ச்சி, அதோடு தொலைத்தொடர்புக்காக இந்த உயர் அதிர்வன் அலைகளை பயன்படுத்துகிறதா சொல்கிறாங்க. அதாவது வெளிகிரகங்கள்லேருந்து வர்ற ரேடியோ அலைகளையும் இவங்க கண்காணிக்கிறாங்களாம். இப்படி சொல்லி தான் ஆராய்ச்சி அங்கே நடந்துகிட்ருக்கு. இவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கங்கிறத நான் புரிஞ்சிக்கிட்ட அளவுக்கு எளிமையாக சொல்கிறேன். பூமியோட மேலடுக்கான அயனி மண்டலத்தை இவங்க உயர் அதிர்வன் கொண்ட அலைகளால் தாக்குறானுங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, அந்த அயனி மண்டலம் சூடாகுது. இதுதான் இவங்க ஆராய்ச்சியே. இப்படி சூடாகும்போது என்ன ஆகுதுன்னா, பூமியோட மின்காந்த மண்டலத்தில் சேதத்தை ஏற்படுத்துது. இதனால் பூமியில் நிலநடுக்கங்கள் ஏற்படுறதா சொல்கிறாங்க. மேலும் இந்த உயர் அதிர்வன் கொண்ட அலைகளால் மேகத்தில் தாக்கும்போது அது வந்து மிகப்பெரிய சூறாவளியாகவும் புயலாகவும் மாற்றமடையுது. இதுதான் வந்து எளிதாக விளக்குறது. இதுக்கு மேலே தகவல் வேணும்னா எவ்வளவோ தகவல்கள் இருக்குது, எவ்வளவோ டாக்குமெண்ட்ரிகள் இருக்குது இதை பற்றி. ஹார்ப்பு செயல்படுத்தப்படும் போது சுற்று வட்டாரங்களில் நடக்கிற நிகழ்வுகள், அது வந்து காணொலியாக்கப்பட்டிருக்கு. அவைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு யூடியூப்லேயும் இணையதளத்துலேயும் நிறையாவே இருக்குது, நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இந்த ஹார்ப் தொழில்நுட்பத்தை வச்சு இலுமினாட்டிகள் அரச குடும்பம் எவ்வளவோ சாதிச்சிருக்கு. அமெரிக்காவில் ஏற்படுற முன்னறிவிக்கப்படாத திடீர் பெரிய புயல்களுக்கும் சூறாவளிகளுக்கும் இவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்ததாக ஜப்பானில் நடந்த சுனாமியும் பெரிய நிலநடுக்கமும் அதனால் அணு உலை வந்து வெடிச்சது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2004 தமிழ்நாட்டில் வந்து மோதிய அந்த சுனாமி. இப்படி வந்து நிறைய பட்டியல் சொல்கிறாங்க. தற்பொழுது உலகம் முழுவதும் ஏற்பட்டுள்ள விரும்பத்தகாத வானிலை மாற்றங்களுக்கும் இந்த ஹார்ப் தொழில்நுட்ப தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உயர் அதிர்வன் கொண்ட அலைகளை வைத்து மனித மனங்கள்லையும் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னும் சில ஆராய்ச்சிகள் சொல்லுது. நம்ம இந்த காணொலியில் ஹார்ப்பை பற்றி பார்த்துருக்கோம். நீங்களும் ஹார்ப்பை பற்றி தனிப்பட்ட விதத்தில் தேடி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். அரச குடும்பம் எந்தெந்த தமிழ் திரைப்படங்கள்லாம் தங்களுடைய குறியீடுகளையும் தங்களுடைய சிந்தனைகளையும் தங்களுடைய எதிர்கால திட்டங்களையும் வெளிப்படுத்தியிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னா அதையும் கீழே வந்து நீங்கள் எழுதலாம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.
அதோடு அந்த காணொலியை உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னும் பல காணொலிகள் வர இருக்குது, அதை உடனுக்குடன் பார்க்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா உடனுக்குடன் உங்களுக்கு வந்து காணொலி போட்ட உடனே தெரிஞ்சிடும், உடனே நீங்களும் வந்து பார்த்துடலாம். நன்றி.